இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சமீப காலமாக பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய போக்கு அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இருபத்தைந்து வயதான இளம்பெண் ஒருவரை அவருடைய மாமனாரே கதர கதர கற்பழித்த சம்பவம் ராஜஸ்தான் மாநிலத்தையே அதிர வைத்திருக்கிறது இது குறித்து மாமனாரை கைது செய்த போலீசாரிடம் மருமகளை கற்பழித்ததற்கான காரணமாக மாமனார் சொன்ன விஷயத்தை கேட்டு போலீசாரும் அதிர்ந்து போய்விட்டார்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் சோலோங்கி எனும் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் வசித்து வந்த இளம் ஜோடியினர்களுக்கு கடந்த சில நாட்களாக பிரச்சனை எழுந்துள்ளது இதனையடுத்து அந்த பெண்ணுடைய கணவன் திடீரென்று மனைவியிடம் மூன்று முறை முத்தலாக் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார் இதுதான் சமயம் என காத்திருந்ததை போல மகன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியதும் அந்த பெண்ணின் மாமனார் மருமகளை அறைக்குள் தள்ளிவிட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி பலாத்காரம் செய்து கற்பழித்துள்ளார் அதன் பிறகு அவரிடமிருந்து தப்பிய மருமகள் காவல்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து போலீசார் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் மற்றும் முத்தலாக் சட்டத்தின் கீழ் பாலியல் பலாத்கார வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் இதுகுறித்து விசாரணையும் நடைபெற்று வந்தது இதுகுறித்த விசாரணையில் முஸ்லிம் சட்டப்படி ஒரு பெண்ணை முத்தலாக் சொல்லி கணவன் பிரிந்துவிட்டால் மீண்டும் அந்த பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து அவருடன் உறவில் இருந்து முத்தலாக் பெற்றால் மட்டுமே மீண்டும் அதே கணவனை திருமணம் செய்து கொள்ள முடியுமாம் அதனால் தனது மகனுக்கு மீண்டும் இதே பெண்ணை மனம் வேறு வழியின்றி இந்த முடிவை எடுத்ததாக மாமனார் கூற போலீசார் மேலும் அதிர்ந்தனர் இந்த வில்லங்கா மாமனாரின் விளக்கத்தை கேட்ட போலீசார் இந்த கற்பழிப்பு வழக்கில் மகனுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்கின்ற ரீதியிலும் விசாரணை நடத்தி வருகிறார்களாம் முத்தலாக் சம்பவத்தால் இப்படியெல்லாம் நடக்குமா என்று பலரும் அதிர்ச்சியில் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த முத்தலாக் சட்டத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கீழே இருக்கிற கம்பாசல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்